ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா காப்ளின் வேரன் சேலஞ்ச். இந்த சேலஞ்சில் எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்சில் 3 ஸ்டார் போடுற முடியும் நமக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடைக்குதுன்னா 400 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, 25 ஜெம்ஸ் கிடைக்குது, ப்ளஸ் ஒரு சூப்பர் போர்ஷன் கிடைக்குது. இந்த போர்ஷனை வச்சு நம்ம சூப்பர் ட்ரூப்ஸை இன்ஸ்டண்ட்டாக போட்டுக்க முடியும் ஒரு 3 நாளைக்கு. இந்த ஸ்கின்னை பற்றி ரிவ்யூ பண்ணணும்னா இப்போ காட்டு வாசி பையன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்கின்னை. பட் ஸ்கின் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது பார்த்துட்டுக்காமான்னு லீவ் பண்ணுங்கள். அந்தளவுக்கு ஒர்த்தாக ஒருத்தல்லையான்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம். நம்ம இந்த பேஸை அடித்து தம்சம் பண்ணுறது எப்படின்னு பார்த்தலாம். பேஸ் ஒரு TS-15, 2 மோனோலித், 1 மோனோலித்தே தாங்க முடியாது. எக்கச்சக்கமான ஹீரோஸு சிசிக்குள்ள குரூப்பு 3 இன்ஃபர்னோ டவர், 2 ஸ்கேட் ஷாட். பெருசாக வேறு எதுவும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஹாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு நம்ம வேடன் வாக் பண்ண போகிறோம். பட் 15 ஸ்னேக்கி காப்ளின்ஸ் டவுனாலையும் கிளான் கேஸ்டிலையும் தூக்கணுமா? ஓகே, தூக்கிடலாம், பிரச்சனை கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சின்ன ஐடியில் அட்டாக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் 2 ஜெயிண்ட் மாம், 1 இன்ஃபர்னோ டவர் இருக்குது, சாரி ஹிட் அண்ட் டெஸ்ட்லாம் இருந்தது. அழகாக வந்து இதில் மேட்ரு ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த கிளான் கேஸ்டிலையும் டவுனாலையும் இன்விசிபிள் போட்டு தூக்கணும். அதுவும் இந்த கிளான் கேஸ்டில் போகிறதுக்குள்ளே எக்கச்சக்கமான ட்ராப்ஸ் வச்சுருப்பாங்க, அதை கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுனால் கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டீங்க, சிசிக்குள்ளேருந்து எந்த ட்ரூப்ஸும் வெளியே வராமல் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஸை ஒரே அட்டாக்கில் தரமாட்டமாக்கிடலாம். நான் இறக்கி விடுற மாதிரியே ட்ரூப்ஸை ஃபஸ்ட்டு இறக்கிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிவிட்டு 2 ஸ்னேக்கி காப்ளின்ஸ், அந்த 2 பாத்வே இருக்குல்ல, 2 பாத்வேக்குள்ளே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டுனா செத்து போடுவாங்க. செத்து போனோடனே 5 காப்ளின்ஸ் கிளான் கேஸில் போய் அட்டாக் பண்ணும்போது கரெக்டாக ஒரு இன்விசிபிள் ஸ்பெல்ல போட்டுருக்கோங்க. சிசி ட்ரூப்ஸ் வெளியே வரக்கூடாது, வெளியே வந்துச்சுன்னா திருப்பி அட்டாக் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து டவுனால் கிட்ட போடுவாங்க, டவுனால் கிட்ட இருக்கிற பாம்பை அடிச்சு செத்துருவாங்க. ரிமைனிங் இருக்கிற எல்லா காப்ளின்ஸுமே இறக்கி விட்டுருக்காங்க. டவுனால் டச் பண்ண உடனே அந்த டிப்ளாய் பண்ணிடணும். நீங்கள் டவுனால் சேர்த்து கவர் பண்ணக்கூடாது, வெறும் ஸ்னீக்கி காப்ளின்ஸை மட்டும் கவர் பண்ணோம். கவர் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்விசிபிளே இருந்து டவுனால் போட்டு தள்ளிடுவாங்க. அடுத்து நம்ம கிராண்ட் வாடனா கிரவுண்ட் மோடில் வச்சுட்டு இறக்கி விட்டு பின்னாடி 5 ஹீலர்ஸ் இறக்கி விட்டுக்கோங்க. அந்த 3 இன்ஃபர்னோ இருக்குல்ல, மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ, அது 3 டேக் ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராண்ட் வாடன் ஸ்டாச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, அதை அடித்து முடித்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்சை போட்டுருங்க, அதான் பெட்ரு. நீங்கள் வெயிட்லாம் பண்ண வேண்டாம். கிராண்ட் வாடன் ஸ்டாச்சு கிளியர் பண்ணி முடித்த உடனே ஒரு ரேஞ்சை போட்டு விட்ருங்க. கிராண்ட் வார்டனுக்கும் ப்ளஸ் அந்த ஹீலருக்கும் சேர்த்து மிச்சம் இருக்கிற 3 மல்டி டார்கெட் இன்ஃபர்னோ அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எப்போ அடித்து முடிக்கிறானோ, முடித்த உடனே கிராண்ட் வாடன் எந்த பக்கம் போகிறான்னு பாருங்கள். மோஸ்ட்டாக இந்த சைடு தான் வருவான், இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் வருவான். ஓகே, வந்துட்டானா உடனே ஹாக்ஸ் டிப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிடணும். மோனோலித் 1 அடி போட்ட உடனே கிராண்ட் வாடன் எபிலிட்டி ட்ரிகர் ஆகிடும். அந்த மோனோலித் அடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் மொத்த ஹாக்ஸையும் இறக்கி விட்டு எபிலிட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டு சம் ஹெட் அண்ட் இருக்குல்ல அதையும் கொண்டு வந்துருங்க. எதுக்காகனா ஹீரோஸ் எல்லாத்தையுமே சீக்கிரமாக போட்டு தள்ளுறதுக்காக. இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அவ்வளோதான் கிளியர். மேலே ஒரே ஒரு ஹீலிங்கை போட்டு ஹீரோஸ் மேலே ஒரு பாய்சனை தூக்கி போட்டு விட்ருங்க. அந்த பாய்சன் போட்டாலும் போராட்டியும் கொஞ்சம் ஒன்று பாய்சனை போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக அடிப்பாங்க, பின்னாடி வர ஹெட் என்ட்ரு வேகமாக போட்டு தெரியிடும். அதுக்கப்புறம் வி காட் 3 ஸ்டார். இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது பேஸில். வேறு எங்கேயோ போகிறாங்க இல்லை, வேறு என்ன இருக்குது? ஓ, இங்கே ஒரு ஹிட் அண்ட் டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை மறந்துட்டோம். ஐயோ ஐயோ, 2 ஜெயிண்ட் பாம்பு இருக்குமே, வெடிச்சா காலி ஆகிடுவாங்களா? காலி ஆக மாட்டாங்க, ஏன்னா 1 ஜெயிண்டும் ஆல்ரெடி ட்ரிகர் ஆகிடுச்சு. இன்னும் 1 தான் இருக்கும், போடு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் மட்டும்தான் இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் அழகாக ஹெட் அண்ட் அடிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் 2 கிங் அண்ட் குயினோட பிளேட் மட்டும்தான் இருக்குது, அதை போட்டு தள்ளிட்டாங்கன்னா வி காட் இட். சிம்பிள் தான், பார்க்குறது தான் பேஸ் பெருசாக இருக்கும். சிசி ட்ரூப்ஸ் மட்டும் வெளியே வந்து விட்டிங்க, உங்களால் சத்தியமாக 3 ஸ்டார் போடவே முடியாது. நான் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், வேறு எதாவது மெத்தட் இருக்குமா 3 ஸ்டார் போடுறதுன்னு பார்த்தேன். இது மட்டும்தான் இருக்கிறதுல ஒரே ஒரு மெத்தடு, 3 ஸ்டார் போடணுன்னா இந்த மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். 3 ஸ்டார் போட்டதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய ரிவார்ட்ஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த போர்ஷன் யூஸ் பண்ணலாமா? இப்போ யூஸ் பண்ணக்கூடாது, பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து ஸ்னீக்கி காப்ளின்ஸ்லாம் பூஸ்ட் பண்ணி பயங்கரமாக அட்டாக்கப்பட்டோம். ஓகே கிளாஸஸ், இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து காப்ளின் வேடன் சேலஞ்ச், இந்த சேலஞ்சில் எப்படி ஈஸியாக 3 ஸ்டார் போடுறது அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கழிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வரக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.